ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்னியல் அல்சர் கார்னியல் அல்சர்னால் என்ன அதோடய டைப்ஸ் அதோட சிம்டம்ஸ் சயின்ஸ் அண்ட் டயக்னோசிஸ் அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் கார்னியல் அல்சர்னால் என்னென்னு பார்ப்போம் கார்னியல் அல்சர்னால் வேறு எதுவுமே கிடையாது கார்னியா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது ஏதோ ஒரு இன்சுரினாலேயோ அல்லது வெஜிடேட்டிவ் ட்ரகோமானாலேயோ அல்லது கார்னியாவோட எபித்திய லேயரில் ஏற்படக்கூடிய ட்ராமானாலேயோ கார்னியாவானது இன்ஃப்ளேமே ஆகும் அந்த கண்டிஷனை தான் என்னென்னு சொல்கிறோம்னா கார்னியல் அல்சர் நெக்ஸ்ட் தி சிம்டம்ஸ் ஆஃப் கார்னியல் அல்சர் கார்னியல் அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஃபோட்டோஃபியாக இருக்கும் அவங்களால லைட்டை வந்து கிளியராக பார்க்க முடியாது அவங்களுக்கு கண்ணில் கூசுதல் ஏற்படும் நெக்ஸ்ட் அவங்களோட ரிஜியன் ரீஜியனானது ரெட்னஸாக காணப்படும் ப்ளஸ் அவங்களுக்கு ஃபாரின் பாடி சென்சரேஷன் இருக்கும் நெக்ஸ்ட் கார்னியல் அல்சர் இருக்க பேஷன்ட்ஸ்க்கு அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீரானது வளைந்து கொண்டே இருக்கும் தெட் மீன்ஸ் வாட்ரிங் ஐ நெக்ஸ்ட் அவங்களுக்கு லைட்டாக பெயின் இருக்கும் ப்ளஸ் அவங்களோட கார்னியல் ரிலீஜியனில் ஒயிட் கலர் ஃபார்மேஷன் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் ஆஃப் கார்னியல் அல்சர் தான் பார்க்க போகிறோம் அவங்களோட ஐயை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்க லிட் மார்ஜின் ஆனது லைட்டாக சொல்டிங்காக இருக்கும் அவங்களோட கார்னியர் ஆனது எடிமெட்டஸாக இருக்கும் அல்லது ஒபாசிட்டியாக இருக்கும் கூட சொல்லலாம் அந்த எடிமெட்டஸ்ங்கிறது சென்டர் பகுதியிலையும் இருக்கலாம் அல்லது பெரி பெரி ரீஜியன்லையும் இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சம் கேசஸில் ஹைப்போஃபியன் ஃபார்மேஷனாக கூட வாய்ப்பு இருக்குது ஹைப்போஃபியன்னா வேறு எதுவுமே கிடையாது ஸ்டெரை ஸ்டெரைல் பஸ் ஃபார்மேஷன் அந்த பஸ் ஃபார்மேஷன் இருக்கும் நார்மலாக சொல்ல போனோம்னா அவங்களோட பஸ் ஃபார்மே ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு டாக்ஸிக்கால் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் ஃபார்ம் ஆகிருக்கலாம் பட் அந்த இன்ஃபெக்ஷன்லையும் டாக்ஸிக்லேயும் ஆர்கானிசம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காது அந்த கண்டிஷனை தான் ஸ்டெரைல் பஸ் ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ ஹைப்போபியான் நெக்ஸ்ட் விசி அபவுட் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கார்னியல் அல்சர் ஃபர்ஸ்ட்டு ஒன் நம்ம டோபிக்கல்லி பார்ப்போம் டோபிக்கல்லாம் வேறு எதுவுமே கிடையாது சர்ஃபேஸில் அப்ளை பண்ணுறக்கூடிய ட்ரக்ஸை தான் டோப்பிக்கலின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் அவங்களுக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணலாம் சைக்ளோப்ளிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லலாம் ப்ளஸ் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்லலாம் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே அவங்க டோபிக்கலாக யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டமிக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களுக்கு அனலஜிஸ் கொடுக்கலாம் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் ஒன் அவங்களுக்கு பிசிக்கலாக கைட்லைன்ஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் ப்ளஸ் அவங்களுக்கு பிளாக் கிளாஸஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் பிகாஸ் அவங்களுக்கு ஃபோட்டோஃபியாக ப்ராப்ளம் கன்ஃபார்ம் இருக்கும் ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு நாண்டி பிளாக் கிளாஸஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அட்லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கிராம் டெஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் இது நமக்கு பெட்டர் ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் லைக் திஸ் வீடியோ